ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி மாஸ்டர் ஆகிறது, அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு இருக்கோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் மேன் அதை ஆகிறதுக்கு அதில் நம்ம எப்படி மாஸ்டர் ஆகணும், மாஸ்டர் ஆனால் தானே நம்மளால் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி சில பேர் இப்போ வந்து டாக்டர் படிப்பாங்க, இல்லை ஒரு இன்ஜினியர் படிப்பாங்க, ஆனால் அதில் வந்து அவங்க ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னும்போது எப்படி அதை மாஸ்டர் ஆகிறது அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு மூணு பாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூணு பாயிண்ட்டை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால கண்டிப்பாக அவங்க செய்கிற விஷயத்தில் ஒரு மாஸ்டர் ஆகிட முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதில் மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்றைக்குமே மார்னிங் நீங்கள் படிச்சுட்ருக்க ஃபீல்டுலேயோ இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக அந்த ஃபீல்டையோ அதை பற்றினா அந்த புக்கை ஒரு மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். 1 hour என்னால் முடியல அப்படின்னா கூட ஒரு அட்லீஸ்ட் 30 minutes அது கம்பல்சரி படிக்கணும். இப்போ நான் வந்து பார்க்கும்போது அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங்கை பற்றி படிச்சுட்ருக்கேன், அதுக்கு என்னென்ன புக்ஸ் நான் படிக்கணுமோ கம்பல்சரி நான் மார்னிங் 1/2 hour டெய்லியும் படிப்பேன். இந்த ஒரு பழக்கம் என்கிட்ட எப்போவுமே உண்டு. அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் நம்மளால் ஒரு மாஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை பற்றின செமினார் இல்லைன்னா கோர்ஸ் ஏதாவது இருக்கும், இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி கம்பல்சரி படிங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா இதை பற்றின சில இதெல்லாம் இருக்கும், அந்த பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் எங்கேயாவது நடக்கும், அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, நம்ம அதில் ஜாயின் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்றதுல புரியாருங்க. இப்போ நான் வந்து பார்க்கும்போது அப்படின்னா, இப்போ நான் இந்த படிச்சுட்ருக்க ட்ரைனிங்கில் நான் இதில் எப்படி பெஸ்ட்டாக படிக்கிறது, நான் அதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் சார் சுரேஷ் செல்லம் அவங்கக்கிட்ட நான் படிச்சுட்ருக்கேன், அவங்க கூட இருந்து படிக்கிறதுனால இப்போ அந்த கோர்ஸில் என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட முடியுது. ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்றத தேடுங்க. அப்படி தேடி படிக்கும்போது தான் நம்மளால் மாஸ்டரி அப்படின்ற ஒரு லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இதை பற்றின அதாவது நம்ம படிச்சுட்ருக்க அந்த ஆடியோவை, அதாவது சாரி அந்த படிச்சுட்ருக்க அந்த கோர்ஸோட ஆடியோ அதெல்லாம் இருக்கும், அதை எப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோமோ இல்லை வெளியே எங்கே போகிறோமோ கம்பல்சரி அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நான் இப்போது சில விஷயம் என்னோட இதில்னு பார்க்கும்போதுன்னா, நான் இப்போ இங்கேருந்து நான் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகும்போது அப்போ என் காதில் ஹெட்செட்டில் எப்போது ஓடிட்டே இருக்கும் என்னோடய லெசன்ஸ், என்னோடய கோர்ஸ்க்குள்ளான லெசன் என்னென்னவோ அதை நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நான் வேலைக்கு போகும்போது அந்த பஸ்லேயும் அது என் காதில் ஓடிட்டே தான் இருக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மியான ஒரு பர்சன் இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அந்த ஒரு இடத்துக்குள்ளே நம்மளால் அடைய முடியும் அப்படின்றது தான் உண்மை. இந்த மூணு பாயிண்ட்ஸை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால அவங்க பண்ணிகிட்ருக்க அந்த ஃபீல்டில் கம்பல்சரி கண்டிப்பாக எந்த ஒரு மிஸ்ஸிங்குமே இல்லாமல் அவங்களால மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்றது தான் உண்மை. அண்ட் தேங்க்யூ.